வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எப்படிங்க? காலையில் உட்காந்து விடிய விடிய படிக்கிறதா பைபிள்? அப்படி அல்ல. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது என்னவென்றால், நீங்கள் படித்ததில் நிறைவேற காத்திருக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் டெய்லி ஒரு வசனத்தை அவங்க கவனிங்க, டெய்லி ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாண்டோடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். நீ எப்பொழுதும் எல்லா சூழல்களும் மன மகிழ்ச்சியாக இருப்பாய், நீ பருவத்திற்கேற்ற பலனை அடைவாய், நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாய், நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் அப்படின்னு இப்போ நம்ம தியானிக்கிறோம். இப்போ இதே போல் நீங்கள் படிக்கும்பொழுது இப்படி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன நினைக்கன்னா இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாழ்க்கை இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், இதுதான் இரவும் பகலும் தியானமாக இருப்பது, காத்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் வந்து சொல்லுவார், ஆண்டவருடைய வசனத்தை படிப்போம், நீ வாழாகாமல் தலையாவாய் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம யாரோ ஒருவருக்கு அடிமையாக இருக்கிறது போலே ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லை நம்ம ரொம்ப கீழே வாழாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ நாம் காத்திருக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை வாழா கமல் தலையாக்குவேன்னு சொல்லி நிச்சயமாகவே என்னை தலையாக வைப்பார். இப்படி அந்த வார்த்தை நிறைவேற காத்திருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? எப்பொழுதும் அந்த ஞாபகமாகவே இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியில் திருமணம்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாலே, தேதினு ஃபிக்ஸ் ஆகிட்டாலே நாளை என்ன ஆரம்பிப்பாங்க காலண்டரை, இன்றைக்கி போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம். அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிறது, எப்போ அந்த நாள் வரும் அப்படி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதே போல் கன்சீவாக இருப்பாங்க, அவங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருவாங்க. அந்த தாயோட இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்போ அந்த நாள் வரும், என் பிள்ளையை நான் பார்ப்பேன், எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு என்ன வேதத்தில் படிக்கிறீர்களோ, இது எப்பொழுது என் வாழ்க்கையில் நிறைவேறும், ஆண்டவரே அதை எதிர்பார்த்து காத்துருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகம் ஒன்று சொல்லும் அதை நம்பாதீர்கள், வேதம் என்ன உங்களுக்கு சொல்லுகிறதோ அதை நம்பி காத்துருங்கள். வாழ்க்கை வேற வேற மாதிரி தான் இருக்கும், வாழ்க்கை ரொம்ப பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும், வாழ்க்கையை முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வசனம் சொல்லும், உன் வாழ்வு துளிர்க்குன்னு சொல்லும். என்னடா இங்கே எல்லாம் முடிஞ்சு பட்டு போகிற மாதிரி இருக்குது, இங்கே துளிர்க்குன்னு சொல்லுதே. நீங்கள் என்ன பண்ணணும், பட்டு போகிறதை மறந்து துளிர்க்கும் என்கிற வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். இதுதான் இரவும் பகலும் தியானமாக இருப்பது. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நான்கு விதமான ஆசை